பெரிய வாழ்க்கையில் கொடுப்பனா, நான் ஒரு திரை உலகத்தை சார்ந்த குடும்பத்தில் பிறந்தது பெரிய பாக்கியமாக கருதுறேன். டிசைனராக போய்டுவோம் சொல்லி ஆர்டிஸ்ட் வேலையை செய்வோம். ஆர்டிஸ்ட் வேலை செய்யும்போது தான் இன்னொரு நண்பர் கிடைச்சார், கர்ணான்னு சொல்லிட்டு. அவர் மூலயமா அவர் வீட்டு எதிர்த்து வீட்டில் தான் மிஸ்டர் என்னோட குரு வந்து என்கே சொன்னால் தான் குடி வந்திருக்கார். அந்த ஸ்பாட்டில் நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதை பார்த்து எனக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன் கமல் சார். அது இல்லாமல் கமல் சார்கிட்ட வந்து அவர் அப்போ நிறைய நான் படிக்காத விஷயங்கள் தெரியாத விஷயங்கள்லாம் நான் சொல்லிக் கொடுப்பார். ஒன்ஸ் எடுத்து எந்த படத்தில் எடுத்த ஷார்ட்டாக இருந்தாலும் எனக்கு எப்போ திருப்பி ரிவைஸ் பண்ணிங்கன்னா லுக்கு எந்த ரைட் லுக்காக லெஃப்ட் லுக்காக பார்த்தாங்கன்னு கரெக்டாக சொல்லுவேன். அதே மாதிரி வடிவேல் வடிவெல்லாம் துள்ளிகிட்டு இருப்பார், ஏன்னா அவர் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார். டைலாக் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும், ஆளாளுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அந்த டைலாக் பேசிகிட்டு இருப்போம், இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டென்ஷனாக இருப்பார். அந்த அதாவது சிவாஜி ரசிகர் இருக்காங்க, நான் எம்ஜிஆர் ரசிகன், சிவாஜி ரசிகர் ப்ளஸ் எம்ஜிஆர் சிவாஜி பிரியன். நிறைய டேரக்டர்ஸோடு ஒர்க் பண்ணியிருப்பீங்க சார், உங்கள் இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய டேரக்டர்ஸோடு ஒர்க் பண்ணியிருப்பீங்க. எந்த டேரக்டர்ஸ் வந்து ரொம்ப விஷுவல் சென்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எல்லா டேரக்டரும் அவங்க கதைக்கு விஷுவலாக ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு வந்து அர்ஜுன் சார்கிட்ட வந்து கற்றுக்கிட்டது என்னென்னா, அவர் விஷுவலாக நமக்கு கற்றுக் கொடுத்தது என்னென்னா, அவர் என்னை இம்ப்ரூவ் பண்ணி இப்படிலாம் திங்க் பண்ணு, இப்படிலாம் போகணும், அடுத்த ஸ்டைலில் வேறு படம் இருக்க, இந்த படம் இந்த ஸ்டைலை மாற்று, இந்த லைட்டிங் மாற்று, இந்த மாதிரி மூடு மாற்று, ஒரு டோட்டலாக கான்செப்டை மாற்றுன்னு சொல்லி கொடுப்பார். அதில் டேஸ்ட்டு அவர்கிட்ட வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டார். ஏன்னா அவர் படம்லாம் கண்டினியூ பண்ண ஒவ்வொரு படத்துக்கு டிஃப்ரெண்ட் காமிக்கணுங்க, எல்லா படத்துக்கும் ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன் அவர்கிட்ட. ஏன்னா நான் ப்ராக்டிக்கலாக வரும்போது ஏன்னா எல்லாம் அதாவது அது இல்லாமல் ப்ளஸ் நான் வந்து கற்றுக்கிட்டது வந்து ராமநாயன் சார் படங்கள் ஒர்க் பண்ணும்போது, என்கே சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அவர் பல படங்கள் பண்ணிகிட்டு இருப்பார். ஒரு நாளைக்கு மூணு படம் ஷூட்டிங் அட்டன் பண்ணுவேன், டே நைட்டு மாறி மறுநாள் காலையில் வேறு படம், அதே ப்ராக்டிக்கலாக நடக்கும். அங்கே என்ன படத்துக்கு எதுக்கு போய் ஒர்க் பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆகிக்கும். அப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீக்வன்ஸை ஃபீல் பண்ணுறதுனால எல்லா டேஸ்ட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணோம். அது பெரிய அதாவது இன்ஸ்டியூட் மாதிரி எங்கள் ராமநாத சார் படத்தில் வந்து இன்கேஸ் அவர் ஒர்க் பண்ணது, ஏன்னா அவர்கிட்ட வந்து ஸ்பீடாக ஒர்க் பண்ணணும், எக்கனாமிக்காக ஒர்க் பண்ணணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஃபிலிம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து இப்போ இன்ஸ்டியூட்டில் கற்றுக் கொடுத்த மாதிரி தான் எனக்கு அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். அதுதான் எனக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இன்ஸ்டியூட்னா நீங்கள் ஒரே இன்ஸ்டியூட்டில் கற்றுட்ருப்பீங்க, இப்போ நிறைய இன்ஸ்டியூட்டில் நீங்கள் கற்றுட்ருக்கீங்க. ஜாம்பவான்கள் எல்லா டைரக்டரும் என்னென்ன திங்க் பண்ணுறாங்க, எப்போ எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, என்ன விஷுவலாக திங்க் பண்ணுறாங்க, என்ன பட்ஜெட்டில் பண்ணணும், இது எதுக்கு செலவு, எதுக்கு லைட் வேஸ்ட் பண்ணக்கூடாது, டயத்தில் இந்த டயத்தில் எடுக்கணும், சன்ரைஸ்னால் இதுக்குள்ள முடிக்கணும், சன்செட் அப்படி முடியும், மத்தியானம் பிரேக் முன்னாடி முடியும், இந்த மாதிரி எக்கனாமிக்காக பண்ணுறது நம்ம இந்தியன் இது. அதான் தமிழ்நாட்டில் வந்து படம் பண்ணுங்கள் வந்து எல்லாமே பட்ஜெட் படம் தான், அதனால அது பெரிய இன்ஸ்டியூட் தான் நமக்கு. சரி, நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லும்போது வெளிநாட்டுக்கும் போயிட்டு நிறைய ஷூட்டிங்லாம் பண்ணியிருப்பீங்க, மறக்க முடியாத வெளிநாட்டு ஷூட் ஏதாவது இருக்கா? ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. அதில் முக்கியமாக அந்த இது தாயின் மணிக்குடியில் வந்து சாங் எடுத்திருப்போம், சுவிட்சர்லாண்டில் நூறாண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூ அல்லவான்னு, அந்த வந்து மறக்க முடியாத லொக்கேஷன். அதேமாதிரி மறக்க முடியாத சாங்கு, அந்த ஹீரோயினும் மறக்க முடியாது. அமெரிக்கா போய் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்காங்க. அதான் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஏன்னா இன்ஸ்டியூட்டில் படிக்கல, ப்ராக்டிக்கலாக வந்திருக்கோம், இருந்தாலும் அப்டேட் பண்ணிக்கணுன்றக்காக நான் ஆசைப்பட்டு கேட்டப்போ அவங்க ஜெமினி எம்டி அனுப்பிச்சி விட்டார். அவங்க செலவில் போயிட்டு வந்தால் கூட அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வந்தேன். அங்கே போய் கற்றுக்கிறதுக்கு வந்து லேட்டஸ்ட் லைட்டிங் டெக்னாலஜின்னு ஒரு இது இருக்குது, அதை படிக்க போயிருந்தேன். அதை படிக்க போகும்போது தான் நான் போய் அந்த லைட்டிங் வந்து லேட்டஸ்ட்டாக என்ன லைட்டிங் வந்திருக்குன்னு பார்க்கும்போது அந்த லைட்டிங் இங்கே இந்தியாவுக்கு நான் படித்து வந்தப்பறம் அஞ்சு வருஷம் வச்சு இந்தியாவுக்கு வந்தது அந்த லைட்டிங். அதனால் அஞ்சு வருஷம் எல்லா இதுலேயுமே டெக்னிக்கலாக பின்தங்கியிருக்கோம். ஆனால் நம்ம அதுக்காக பின்தங்கியிருக்கோன்றது வந்து எல்லா வகையிலும் கிடையாது, அவங்களோட மூளையில் நம்ம ஜாஸ்தி தான்.
ஏழுமலான்னு ஒரு படம் பண்ணேன். பண்ணிக்கிட்டேன் ஃபைட் சீக்வன்ஸ்னு சொல்லும்போது இப்போ கிரி ஃபைட் வந்து அந்த கப்பலில் போகும்போது கப்பல்லே ஷூட் பண்ணியிருப்பீங்க நீங்கள் போட் சேசிங் அது ஒரு மூணு கேமராஸ் எடுத்தோம். இருந்தாலும் அதில் அந்த படத்தை கிரி படத்தில் முக்கியமாக ஒரு காட்சி என்னென்னா ஒரு ஃபைட் ஒரே ஷாட்டில் பண்ண முடியுமான்னு ஒரு சேலஞ்ச் பண்ணாங்க. அது வந்து சுந்தர் சி அர்ஜுன் சார் நீங்கள் ஒரு இதை பண்ண முடியுமோ நல்லா ஸ்டெடிகேம்லாம் பண்ணிவிடுவோம் பண்ணாங்க. இல்லை டைம் இல்லை, ஆர்டிஸ்ட் இது கிடையாது, டேட் கிடையாது, செட்டு போட்டாகணும், இது முடிச்சாகணும் அப்படின்னாங்க. பண்ண முடியுமான்னாங்க. ஓகே சார் பண்ணிவிடுவோம் சார். பண்ணிவிட்டு எப்படி பார்த்து இது பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ரெக்கார்டிங்க்கு மிஷின் ஒரு லேட்டஸ்ட் இது ஒன்று சின்னதாக கிடச்சிது. அப்போ ஃபிலிமில் பண்ணி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ண அந்த ஷார்ட்டு ரிஹர்சல் பார்த்து பண்ணுவோம் சார்னு சொல்லி கம்ப்ளீட்டாக எடுக்க முடியுமோ நான் எடுத்துறேன் சார். அதே மாதிரி ஒரு ரெண்டு ரிஹர்சல் பார்த்தா மூணாறு ரிஹர்சல் டேக் எடுத்தோம். எல்லாரும் அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக பண்ணி கொடுத்தேன். எனக்கு பெரிய பேர் கிடைச்சது. டைரக்டர் வந்து தனியா இருக்கிறதுக்கும் ஒரு ஹீரோவை வச்சு எடுக்கிறதுக்கும் அந்த டைரக்டரே வந்து ஹீரோவா நடிக்கிறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும். அந்த இடத்துல ஒரு சினிமாட்டோகிராஃபரா உங்களுக்கு யார் நடிச்சா ரொம்ப ஈஸியா இருக்கும்? ஒரு டைரக்டர் ஹீரோவா இருந்தா ரொம்ப ஈஸியா பிளெக்சிபிளா இருக்குமா, இல்ல டைரக்டர் தனியா ஹீரோ தனியா இருந்தா உங்களுக்கு வேலை வாங்குறதுக்கு ஈஸியா இருக்குமா? டைரக்டர் ஹீரோ இருந்தா பிரச்சனை கிடையாது. அவர்கிட்ட கத்துக்கிட்டது என்னன்னா சுந்தர் சி அவர்களுடைய படங்களும் டைரக்டருக்கும் ஹீரோ தான். அது வந்து அவரு அர்ஜுன் சார் என்னன்னா அவரே டைரக்டர் அவரே ஹீரோன்போது ஆனால் அவரோட சீக்வன்ஸ் பூரா என்கிட்ட சொல்லிவிடார். நான் பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறேன் இப்படி பண்ணுவேன் அங்கே பார்த்துக்கோ, ஆனால் சப்போஸ் எது வேணால் எது வேணால் பண்ணுவேன் அப்படின்றார். எப்போ ஜம்ப் அவர் எப்போ ஜம்ப் பண்ணுவார், எப்போ குதிப்பார், எப்போ கீழே விடுவார், எப்போ அடிப்பாருன்னு தெரியாது. என்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் தகுந்த மாதிரி பண்ணிவிடார். அதன் சரியான ஓகேன்னு அது அவருடைய சென்சிபிள் டைமிங்லாம் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிடணும்னு எனக்கு தெரியும். அது மாதிரி ட்ரெயினில் ஒரு ஷார்ட் எடுத்துப்பேன் மதராசி படத்தில். ட்ரெயினில் வந்துகிட்டு இருக்கும்போது ட்ரெயின் ஸ்பீட் இன்ஜினில் வந்துகிட்டே இருப்பார், கேமரா வந்து ஆப்போசிட் ஜூம் போவேன். அவர் திடீர்னு அப்படின்பா பார்த்தா திடீர்னு ஜம்ப் பண்ணிட்டார்.
ஜம்ப் பண்ணால் டைட் போகும்போது ஜம்ப் பண்ணும்போது கட் ஆகிடும்ல, சடனாக என்ன பண்ண என்னமோ பண்ண போகிறேன் ஜம்ப் பண்ண போகிறேன்னு டக்குன்னு ஜூம் பண்ணியிருப்பேன். அது அது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்ன ஆண்டவங்க கூட செஞ்சாலும் தெரியல, ஆனால் சூப்பர் ஷாட் அது, அது அவரே எதிர்பார்க்கல மற்றவங்களும் எதிர்பார்க்க, அது ரொம்ப அமைஞ்சு போச்சு. ஏன்னா ரெண்டுமே கோயின்சைட் ஆகணும், ஆப்போசிட் வரும்போது நம்ம கேமரா ஜூம் போகும்போது ரேஞ்ச் மாறிடும், அது இன்ஜின் போகிற ஸ்பீடு, கேமரா போகிற ஸ்பீடு, ஜூம் போகிற ஸ்பீடு எல்லாமே ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சு கட் ஆகிடும். ஏன்னா திருப்பி எடுக்க முடியாது, திருப்பி எடுக்கணும், ட்ரெயினை பின்னாடி போகணும், போய் திருப்பி வந்து அதுமாதிரி புல்லட் ஷூட் பண்ணுறதுலாம் வரணும். அது ஒன்ஸ் பிரமாதமாக அமைஞ்சது. அது உங்கள் ரெண்டு பேருக்கான புரிதல் இல்லையா? ஆமாம், ஏன்னா அவர் நடிக்கிறாரு டைரக்டர், இப்படி தான் செய்ய போகிறாரு செய்வாருன்னு ஒரு கான்ஃபிடன்ட் ஆகிடுச்சேன். அதேமாதிரி சுந்தர்சி வந்து அவர் சீக்வன்ஸ் சொல்லிடுவார், அவர் வந்து தெளிவாக சொல்லிடுவார், நான் இதுதான் பண்ணுவேன் இதுதான் பண்ண போறேன்டுவார், அதனால கரெக்டாக தெளிவாக பிடிச்சிருந்தவர், அது ஓரளவுக்கு ஓகே. எனக்கு அவர் சுந்தர்சி அவர்களுடைய படம் அப்படின்னு சொன்னால் நம்ம பிரபாகரன் சொன்ன மாதிரி காமெடி பயங்கர இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், அதே மாதிரி அவரோட கிளைமேக்ஸ் சீன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பார் சுந்தர்சி. எல்லாரும் எல்லா படங்களையும் அந்த கிளைமேக்ஸ் நிற்கணும், தேட்டரை விட்டு எஞ்சி போனதுக்கப்புறம் மக்கள் மனசுலன்ற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸை கொடுத்துருப்பார். ஏன்னா ஃபுல் இன் ஃபுல் ஃபுல் லென்த் காமெடி பார்த்துட்டு ஒரு வெயிட்டான கிளைமேக்ஸோட வரும்போது நம்ம மனசும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அந்த மாதிரி அந்த சீக்வன்ஸ்லாம் ஷூட் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்? இல்லை அதான் அதை இந்த தலைநகரம் பார்த்தீங்கன்னா அவர் முதல் படம், அவர் ஹீரோ அடிச்சு முதல் படம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சது, அதை கொடுத்தாரு, அது பெரிய இது லக் எனக்கு. அந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸ் வந்து அது படம் பூரா காமெடி இப்போ சீக்வன்ஸாக பண்ண உடனே அந்த கிளைமேக்ஸ் வந்து கண் கலங்க வைக்கிற மாதிரி கிளைமேக்ஸ், அதை வந்து நாங்கள் எல்லாமே வந்து அதையும் இந்த ஆர்பரில் எடுத்தோம். அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாக எல்லாரும் உள்வாங்கிக்கிட்டோம், ஏன்னா எல்லாமே ஒரே டயத்தில் நடக்கணும், ஒரே திருப்பி எடுக்கக்கூடாது, ஏன்னா அவ்வளோ கும்பலாக இதெல்லாம் வச்சு அசம்பிள் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரே டேக் எல்லாம் டக்கு டக்குன்னு எல்லாம் எடுத்து கொடுத்தோம். அது வந்து எல்லாத்தையும் எங்களோட அவுட் புட்டு சொல்லிட்டார், என்னென்ன எடுக்க போகிறோம், இப்படி தான் நடிக்க போகிறோம், இந்த இடத்துல திரும்புவோம் எங்கே அப்படின்ட்டு எல்லாமே கரெக்டாக எடுத்து கொடுத்தோம். அது படத்தில் பார்க்கும்போது அவ்வளோ பிரமாதமாக கண்கலங்க வச்சுருக்கோம். சசி சரி சசி நான் கிளம்புறோம், நீ இருக்க வேண்டாம், சவுக்கர்பட்ட கிஷோர் பாய்கிட்ட சொல்லியிருக்கேன் பணம் கொடுப்பார், அதை வாங்கிட்டு அம்மாவோட ஊரில் போய் செட்டில் ஆகிடு, வரேன்டா. அப்புறம் சசி உங்ககிட்ட உங்ககிட்ட ஒரு விஷயத்தை மாறிச்சிட்டேன்டா, இனிமேல் ஒன்று பார்ப்பனோ மாட்டணும் அதை சொல்லாமல் போனால் என் மனசு உறுத்திட்டே இருக்கும். நம்ம தங்கச்சியை கெடுத்தது இன்ஜினியர் மோகன்றா, அவனை கூப்பிட்டு கேட்டேன், அவன் மேலே இந்த தப்பு இல்லை, அவன் தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கான், அதுக்குள்ளே நம்ம கீதா தான்டா அவசரப்பட்டா, இதை நான் உங்ககிட்ட சொல்லி தானே அவனை கொண்டிருப்பேன், அதனால தான் நான் மறுச்சிட்டேன். சரி வரேன்டா. என்னடா இது? இல்லை நீ தான் என் தங்கச்சி கெடுத்துட்டேன்னு நினச்சிட்டு நினச்சிட்டு சொல்லணும் இல்லையா? இல்லை சுட முடியாதுன்னு தெரியும் ரைட்டு, அதனால போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வடிவேல் சார் இந்த வேக் சார் இவங்களோட காமெடி சீக்வன்ஸ்லாம் நிறைய பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த மாதிரி ஒரு காமெடியான விஷயம்லாம் இதாக சொல்லுங்க சார். இல்லை இவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது தான் ரொம்ப இதாக இருக்கும். வடிவேல் இருக்கார்ல, வடிவேலேருந்து அவர் எப்போ ஏதோ ஒரு டைலாக் வந்து பேசிக்கிட்டே இருப்பார், ஆனால் ஒரே டெக் பண்ணணும்னு சுந்தர்சி இது பண்ணியிருப்பார், நானும் அவரும் டைமிங் பார்த்துக்கிட்டே இருப்போம், ஏன்னா எப்போ சொல்கிறாரு எப்போ நடிப்பார் எப்போ அர்ஜுன் சார் மாதிரி அர்ஜுன் ஆக்ஷன் பண்ணுற மாதிரி இவன் டைலாக்ல மாற்றி எதாவது ஆக்ஷன் பண்ணி திடீர்னு விடுவார். அதே மாதிரி தலைநகரில் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் ஷார்ட் கேமரா ஓடிட்டே இருக்கு அவர் நடிச்சுட்டே இருக்காரு,
நானும் கேமரா ஜூம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா வண்டி போகிற வழி இல்லை, என்ன பண்ண போகிறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் கட் கட்டுன்னு சொன்னேன். அதுக்கெல்லாம் பண்ணுறது கேமரா பேன் பண்ணிட்டேன். எல்லா லோடிங்களா இருக்கலா, வாங்க வந்து கழுத்து விட்டு போங்க, வாங்க. என்ன ஆதாரம் இருக்கு பேசிக்கிட்டு பாமாயிட்டியா? இப்ப நீ ஏத்தல எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க சொன்னாங்க. ஏத்த விடுமல எங்க அம்மா சத்தியமா ரவுடிக்கு பெரிய ரவுடி தான். இப்போ ரீசெண்டா ஒரு படம் நடிச்சு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, ஒரு ஹாரர் படம் வெள்ளிக்கிழமை பதிமூணு. அது ரொம்ப சின்ன பட்ஜெட் படம், 14 days எடுத்த படம், டோட்டலா 14 days தான் எடுத்தோம். சின்ன பட்ஜெட், ஆனால் அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் திரையுலகத்துக்கு வந்து நீங்கள் பண்ண சினிமட்டோகிராஃபராக ஃபர்ஸ்ட் ஃபிலிமுக்கும் இப்போ வெளிவரப்போகிற வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி அந்த திரைப்படத்துக்கும் நடுவில் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? எந்தெந்த விஷயங்கள் ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்தது, எந்தெந்த விஷயங்கள் மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு? இது மனசுக்கு பிடிச்சதுன்னாக்கா ஒவ்வொரு படமே உனக்கு வந்து மறக்க முடியாத மனசுக்கு பிடிச்ச படம் தான். ஏன்னா என்னோடய லைஃப்பில் கேரியரில் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் மொதல் வந்து பண்ணும்போது என்ன விஷயம்னா டெக்னிக்கலாக வந்து பல வசதிகள் இப்போ இருக்குது, அப்போ எதுவுமே கிடையாது. நான் முதல் படம் பண்ணும்போது ஆர்வோ ஃபிலிம்னு சொல்லி ரொம்ப ஸ்பீடு கம்மியான ஃபிலிம், அது டெக்னிக்கல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அது வந்து அதில் ஹேண்டில் பண்ணுறதே ரிஸ்க்கான ஃபிலிம், ஏன்னா கொஞ்சம் ஏதாவது தப்பு பண்ணால் தப்பாகிடும், ரிசல்ட் வராது. அது இல்லாமல் இந்த முதல் படம் எனக்கு கமிட் பண்ணி அந்த படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த படத்தில் அந்த கேமராவில் செல்வாய் பண்ணுவாரா அந்த ஃபிலிமில் அப்படின்னு என்னை சந்தேகப்பட்டு பிடிச்சிருந்தீங்க. கொஞ்சம் லேட்டாக யோசனை பண்ணாங்க, ஒத்துக்கலாமல் வேண்ட மாதிரி வச்சு கேமரா வேண்டாம் அப்படின்ட்டு. அப்போ என் குருக்கிட்ட கேட்கும்போது சொன்னார், அவன் செல்வாஜி என்னை விட நல்லா பண்ணுவான் பாருங்கள் அப்படின்னு. அதேமாதிரி படத்தை பண்ணி காமிச்சேன், அந்த படத்துக்கு நான் பெரிய பேர். அது இல்லாமல் அந்த முதல் படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது ராமராஜன், அவர் தான் டைரக்டர். அவரும் டைரக்டர், நான் கேமராமேனாக ரெண்டு பேரும் தான் வெளியில் வந்தோம். அதில் வந்து அவர் 5 படம் டைரக்ட் பண்ணுவாங்க, 5 படம் நான் தான் பண்ணேன். மண்ணுக்கெத்த பொண்ணு, மருதாணி, சோலை புஷ்பம், மறக்க மாட்டேன், ஹலோ யார் பேசுறது? என்ன பிள்ளை நம்ம சொல்லணும்னு கூட்டு வந்த, சீக்கிரமா சொல்லு. ஆட்டக்கரைக்கு போன ஆளை காணும், ஆத்தா தேட போகுது. சும்மா சொல்லு பிள்ள, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னடா ஒரு வயசு பொண்ணு வாய் துணிச்சலா கேட்டுட்டாலேன்னு பாக்குறியா? நான் ஒரு முடிவு வந்துட்டேன். ஓலை குடிசையில ஒருவேளை கூழ குடிச்சு வாழ்ந்தாலும் உன் கூட தான் வாழ்வேன். இதை பார்ப்பில, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது? மண் குதிரை நம்பி ஆத்துல இறங்குற மாதிரி. என்ன பொறுத்த வரைக்கும் நீ மண் குதிரை இல்லையா? இந்த உடம்பு மண்ணுக்கு போற வரைக்கும் நீ என்ன வச்சு காப்பாத்துவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்களும் நடிக்க போயிருக்கீங்களா சார் நிறைய படத்துல? இல்லைண்ணா, பாக்குறதுக்கே அந்த வில்லன் லுக் இருக்கு உங்களுக்கு. மாவு வில்லன் உயிரை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சத்யராஜ் ஒரு படம் நடிக்க வேண்டியதா இருந்தது. அந்த படத்தில் நடிக்க வரும்போது அவர் ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு டேட் ஷெட்யூல் ஆரம்பிக்கும் போது அந்த டேட்டில் வந்து அவர் சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அவருக்கு, அதனால் பண்ண முடியாத நிலைமைன்னு. அப்போ நான் ஷூட்டிங் ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், செட்டுக்கு வந்திருந்தார். அதுவும் செல்வராஜ் போட்டுக்கலாம் கேமரா இல்லைண்ணா அந்த படத்தில் அப்படின்னாரு. அவர் சொன்ன ஒருத்தன் உடனே இறங்க, கீழே வாங்க, தாடி எடுங்க, மீசி எடுங்க, இது பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, என்னை போட்டுக்க கெட்டப் மாத்தி விட்டு அந்த படத்தை வாய்ப்பு வந்தாலும் படத்துல நான் தான் அவ்வளோ நடிச்சிருப்பேன். ஆடி சம்பாதிக்கிற காசுல நான் காலத்தை கழிச்சிட்டு இருக்கேன். எவ்வளவு கௌரவமான விஷயம், அவளை கூட்டிட்டு போய் அந்த மேஜர் வீட்டுல நாடகமா போற, எனக்கும் அதுல பங்கு வேணும். நீ வந்து தமிழாடி வீரங்கிறது பாடியில இருக்கணும், தாடியில இல்ல. நீ என்ன பெரிய குறும்பு குமிட்டியான? பெரிய இடத்துல இருக்கிற திமுரா உன்னை கவனிக்க வேண்டிய நேரத்துல கவனிச்சுக்கிறேன். என்ன விட்டாரு
நடிச்சிருப்பாங்க அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு கோஆபரேட் பண்ணாங்க எப்படி இருந்தது அந்த பிலிம்லாம் சின்ன பசங்களை வச்சு எடுக்கும் போது அந்த அனுபவம் எப்படி இருக்கும் பண்ணேன் சாங் எடுத்திருப்போம் பாடம் அவரு பாடுவார் அந்த ரெண்டு சாங் எடுத்தேன் ஆனா ஷாலினிக்கு வந்து அது நடிக்கிறதுக்குமே பிறந்தது அது கடவுள் வந்து அனுகிரகம் பண்றாங்கல்ல நடிகனா போ குழந்தை நட்சத்திரமா போன்ற மாதிரி அது வந்து நடிக்கிறதுக்கே பிறந்த மாதிரி எது சொன்னாலும் ஆக்ட் பண்ணும் சின்ன சின்ன பூவை நீ கண்ணால் பாரு போதும் சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும் தொட்டு தொட்டு பேசு என் துன்பம் எல்லாம் தீரும் கண்ணீரும் கைப்பட்ட காஞ்சதொடி பிஞ்சிவிடும் பட்டமரம் பாலூரும் பாகத்தான் தேனூரும் அதனால அந்த அதுக்கு நான் சொல்லியே தர வேண்டாம் சொன்னாலும் செய்யும் அதனால பிரச்சனை இல்லை சில பேர் வந்து நம்ம இந்த அளவுக்கு கேமராமேனுக்கு ஒரு சுதந்திரம் கொடுப்பாங்க சார் சில பேர் வந்து இல்லை நான் இப்படிதான் ஷார்ட் வைக்கணும் இப்படிதான் இருக்கணும் சார் இது நல்லா இருக்காது சார் அப்படின்னு சொன்னாலும் வந்து நம்ம கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கா சார் இல்லை அது மேக்சிமம் எல்லா டைரக்டரும் வந்து அவங்க ஃபீல் பண்ணதை கரெக்டாக நம்ம ஃபீல் பண்ணணும்னு கேட்பாங்க அப்புறம் சொல்லிட்டு இப்போ வந்து முன்னெல்லாம் இன்னொன்று இப்படி ஒன்று எடுத்துக்கோங்க அப்படி ஒன்று எடுத்துக்கோங்கம்பாங்க இப்போ எப்படி எடுத்தால் ஓகேண்ணா ஏன்னா நிறைய வசதிகள் இருக்கல ஓகே சார் நீ சொன்ன போது எடுத்து நான் ஒன்று எடுத்துக்கோ பரவாயில்ல எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சார் அப்படின்றாங்க ஏன்னா எல்லா வசதிகள் இருக்குது அது அந்த ஃபீலிங் போயிடுச்சு அது வந்து இப்போ வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் கேமரா இதில் ஒன்று எடுத்துக்கோங்க சார் அப்படின்ற மாதிரி எல்லாம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிடறேன் ஏன்னா பிகாஸ் கிரியேட்டிவ் யார்கிட்ட இருக்கு எப்படி இருந்தாலும் ஓகே நான் நல்லா பெட்டராக இருந்தேன்னா சப்போஸ் நான் திருப்பி எடுக்க முடியாது அந்த ஸ்பாட் டைம் திருப்பி கிடைக்காது அந்த விஷயம் கிடைக்காது முதல்ல கத்திய திருப்பி பிடிக்கு திவ்யான்னு ஒரு பொண்ணு உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கா ஒன்ன போல ஆடத்தா பொண்ணு யாரும் பிறக்க
தெரியலையே. உங்க கை ராசி அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா நிறைய பேரோட நீங்க தான் சினிமாட்டோகிராஃபர். பிரசாந்த் யூ சொல்லலாம், வைகாசி பிறந்தாச்சு அந்த படத்துல நடிக்கும் போது இருந்த பிரசாந்த்க்கும் இப்ப ரீசெண்டா எப்பயாவது பாத்திருப்பீங்க. பிரசாந்த் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க, எப்படி இருக்கிறாரு? பெரிய வளர்ச்சி, அபரிதமான வளர்ச்சி. நாங்கள் வந்து அவரை செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கும்போது என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டார். என்ன பிகாஸ் அவர் அந்த சாமி லுக், சாக்லேட் பாயும்பாங்களே, அவரு தான் இருந்தது. அது கரெக்டான பேர். ஆமாம் ரஞ்சிதா, எதுக்காக என்ன வர சொன்னீங்க? கல்யாணம் பண்ணி புள்ள பெத்துக்கலாம் தான். இப்போவே வா. பொறுக்கி ராஸ்கல், நீ கெட்ட கெட்டுக்கு உனக்கு அம்மனார் பொண்ணு கேக்குதா? எங்க அப்பாக்குன்னு ஒரு தனி அரசாங்கமே இருக்கு தெரியுமா? அந்த படத்தில் வந்து நான் ரொம்ப ரசித்து எடுத்தோம். அது வந்து ரொம்ப பட்ஜெட்டில் சிக்கனமாக ஸ்பீடாக பண்ணோம் அந்த படம். அந்த படத்துக்கு வந்து எனக்கு வந்து கிடைச்சது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஏன்னா அதில் வந்து தேவாவுக்கு முத படம், ராதா பாரதி டைரக்டர் அவருக்கு முத படம், பிரசாந்துக்கு முத படம், முதல் பெரிய வெற்றி படம் வந்து ப்ரொடியூசருக்கு அன்பாலய பிரபாகர் அவர்களுக்கும், எனக்கு ஒரு பெரிய வெற்றி படம் அதுதான்.